வணக்கம், இது காலத்தின் குரல். கொரோனா தாக்குதல் என்பது நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் ஊரடங்கு என்பது மேலும் நீட்டிக்கப்படும் என்று அந்த மாநில அரசுகள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில், நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் ஊரடங்கு என்பது ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகும் தொடருமா என்கிற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. தீவிரம் கடுமை ஆகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஊரடங்கு தொடர்வது தவிர்க்க இயலாதது என்று சில வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அது எந்த வடிவத்தில், இடைவெளி விட்டு வரப்போகிறதா, அப்படியே தொடரப்போகிறதா என்பதையெல்லாம் தமிழக முதலமைச்சர், அரசு அறிவிக்க வேண்டும், அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த நேரத்தில் ஏற்கனவே அமல்படுத்திய ஊரடங்கு, செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பல்வேறு தரப்பினரிடத்திலே பல்வேறு கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் கடுமையான கண்டனத்தை, ஒரு பகிரங்க கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கிறார். அரசியல் தளத்தில் இப்படி ஒரு கடும் எதிர்வினை என்பது முதல் முறையாக வெளிப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். முதன்மையான எதிர்க்கட்சிகளும் கூட அரசோடு ஒத்துழைப்போம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில், முழுக்க முழுக்க திட்டமிடப்படாத ஒரு ஊரடங்கு, எல்லோரையும் எண்ணெய் விளக்கேற்ற சொல்கிறீர்கள், ரொட்டி சுடுவதற்கே எண்ணெய் இல்லாத மக்கள் எங்கிருந்து ஏற்றுவார்கள் என்பது தொடங்கி, ஏழை எளிய மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், பால்கனியில் வசிக்கக்கூடியவர்களை பற்றி கவலைப்படுகிற பால்கனி பிரதமர் என்று காட்டமாக கமல்ஹாசன் விமர்சித்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் விமர்சனம் என்பது பொருத்தமானதா, ஊரடங்கு என்பது மேலும் நீட்டிக்கப்பட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறதா என்பதை விவாதிக்க போகிறோம். நம்மோடு முன்னாள் அமைச்சர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருண் அவர்கள் இடம்பெறுகிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேசன், இவர்களோடு மக்கள் நீதி மையத்தின் சினேகன் இணைகிறார். நான் சினேகன் இருந்து தொடங்கணும். கமல்ஹாசன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய காட்டம், இந்த நேரத்தில் நாடு முழுக்க எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும், நாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் மனிதகுலத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, இந்த நெருக்கடியை எல்லோரும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு காட்டமான விமர்சனத்தை கமல்ஹாசன் முன் வச்சிருக்கிறாரே, ஏன் இந்த கடுமை? இங்கே முதல்ல சொன்னீங்க, எதிர்க்கட்சிகள்லாம் கூட அரசோடு ஒத்துப்போகிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு கடிதம் தேவையா என்று, எதிர்க்கட்சிகள் கூட இல்லை, எல்லா கட்சிகளும், அதில் வந்து மக்கள் நீதி மையமும் சேர்ந்து அடங்கும், எல்லாத்துக்கும் நாங்களும் ஒத்துப்போய் கொண்டிருக்கிறோம், ஒத்துப்போக தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை முதல்ல நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் விலகி நின்னோம், அல்லது வேண்டாத ஒரு காலகட்டத்தில் இந்த கடிதத்தை நாங்கள் எழுதியோ எங்களை முன்னிறுத்திக்கவோ நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த பிறகு ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு நாளை மாலை வரை பேருந்துகள் இயங்கும் என்று சொல்லிவிட்டு, அதை நம்பி சென்னைக்கு கோடி எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான இளைஞர்களும் வேலையாட்களும் வந்து சென்னைக்கு வேலை தேடி வந்தவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதற்கு தயாராக இருந்து ஏறத்தாழ 140,000 பேர் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்தில் அந்த கோயம்பேட்டில் கூடியது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நாளை மாலை வரை இந்த பேருந்து போக்குவரத்து தொடரும் என்று சொன்ன அரசு தான் திடீரென்று 2 மணிக்கு பேருந்தை முற்றிலுமாக நிறுத்தியது. சரி, அதற்கு பிறகு இந்த ஊரடங்கை உங்களோடு சேர்ந்து நாங்களும் கடைபிடித்து வருகிறோம். ஆனால் இப்போ சொன்னீங்க, இந்த நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்பு உத்தரப்பிரதேச அரசு வந்து ஊரடங்கு உத்தரவு நீடிக்கும் என்று அறிவித்திருக்கின்ற நிலையில் என்று சொல்லீர்கள். இப்படி ஒரு முன்னெச்சரிக்கை கொடுப்பதுதான் மக்களுக்கும், இந்த வாழ்வாதாரத்தை இழந்து விட்டு நிற்கின்ற, அனாதைகளாக நிற்கின்ற, தின வேலைகளை நம்பியே பிழைப்பு நடத்துகிற சாதாரண ஒரு கடைக்கோடி மனிதனுக்கும் ஒரு எச்சரிக்கையாக முன்கூட்டியே எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கூட திடீர் திடீர் என்று அறிவிக்கும் போதுதான், முன்னெச்சரிக்கை இல்லாமல் செய்வதனால்தான் இவ்வளவு இடர்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் ஏன் சொல்லணுங்கிறது எல்லாத்துடைய கருத்தாக இருந்தாலும், சொன்ன கருத்து நியாயம் என்பதில் யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஏன் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் சொல்லுகிறீர்கள். இந்த நேரத்திலும் இதை சொல்லவில்லை என்றால் எந்த நேரத்தில் சொல்லுவது? ஏன்னா முன்னெச்சரிக்கை என்பது என்ன செய்திருக்கிறோம் என்பதை மட்டும் ஏதாவது ஒரு ஊடகத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கைங்கிற பேரில் சொல்லியிருக்கீங்களா? உலக நாடுகளில் இன்றைக்கி
எல்லாருமே தினந்தோறும் ஊடகங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊடகத்தை சந்திக்கும் பொழுது இறப்பு விகிதத்தையும் பிழைப்பு விகிதத்தையும் மட்டுமே அவர்கள் வந்து பதிவு செய்யவில்லை. இத்தனை உபகரணங்களுக்காக நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம், இத்தனை நாங்கள் வந்து மருந்துகளுக்காக மருத்துவர்களுக்காக இத்தனை விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பேத்துக்கு சோதனைகள் முடித்து இருக்கிறோம் என்று ஒரு நீண்ட ஒரு பட்டியலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் மாலையில் இறப்பு விகிதத்தையும் பாதுகாக்கிற பண்ற விகிதத்தை மட்டுமே அறிவிக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறதை தவிர அதற்கான எச்சரிக்கையான நிகழ்வுகளையோ அல்லது ஆதாரங்களையோ அல்லது ஆயத்தங்களையோ செய்து கொண்டிருக்கிறதா என்று இல்லை. இது இப்படியே நகர்ந்தால் நாளை வரும் நாட்கள் என்ன ஆகுமோ என்று தெரியாத என்ற பயத்தில் தான் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதில் நாளை வரக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்றத வச்சு இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற கருத்துக்கு நீங்கள் வர்றீங்க. ஆனால் இருக்கக்கூடிய இன்னொரு கவலை அப்படின்றது வந்து ஒரு அரசாங்கம் இதுவரையிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ளுது. அது உலகம் முழுக்க இந்த ஊரடங்கு ஒன்று தான் தீர்வு, ஊரடங்கு செய்யணும், அடுத்து அதிகமான அளவில் டெஸ்ட் செய்யணும் அப்படின்ற அம்சங்களை சொன்னால் கூட ஊரடங்கு தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரடங்கை அமல்படுத்தக்கூடாதுன்றது உங்கள் கருத்தா அல்லது திட்டமிட்டு அமல்படுத்தி இருக்கணுன்றதா? பால்களில் இருக்கக்கூடியவங்களை பற்றி கவலைப்படுறாரே தவிர மேட்டுக்குடியினரை பற்றி கவலைப்படுறார், ஏழைகளை பற்றி கவலைப்படவில்லை அப்படின்ற விமர்சனம் எதிலிருந்து வருது சினேகன்? இல்லை, ஊரடங்கை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஊரடங்கு சரியானதே இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. திட்டமிட்டு ஊரடங்கை நடத்தியிருக்க வேண்டும். இன்னும் இந்த திட்டமிடுதல் இன்னைக்கு பாருங்க, தேதி 6 ஆயிடுச்சு, விடிஞ்சா 7, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. நீங்கள் 14 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கீங்க. அந்த 14க்கு பிறகு என்னுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்கலாம் என்று கனவுகளோடு லட்சக்கணக்கான பேர் தெருவில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் விவசாயி எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நின்று கொண்டிருக்கிறான். எங்கள் தினக்கூலிகள் இன்றைக்கு எப்பயாச்சும் வெளியில் போய் மூச்சு விட முடியல என்று ஏங்கி கொண்டிருக்கிறான். அது தொடருமா இல்லை, அதோடு நிறுத்தப்படுமா என்பதை கூட உங்களால் அறிவிக்க முடியல. இது இந்த திட்டமிடல் தான் நாங்கள் கேட்குறோம். ஊரடங்கு தவறு என்று எப்போதும் சொல்லவில்லை. ஊரடங்கு மிகச்சரியான தடுப்புக்கான மருத்துவம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதில் சரியான திட்டமிடுதல் என்பது தான் எங்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அந்த கவலையின் வெளிப்பாடு தான் அடுத்தடுத்து வர்றது. நீங்கள் என்ன 14ஆம் தேதி இரவு சொல்லுவீங்களா? நாளையிலேருந்து ஊரடங்கு தொடரும்னு சொல்லுவீங்களா? நாங்கள் என்ன செய்ய முடியும்? 14ஆம் தேதி வரைக்கும் எவனுக்கிட்டையாச்சும் கையில் கால விழுந்து தினக்கூலிகளாக வந்து இருக்கிறவங்க காசை கடன் வாங்கி ஒரு நகையை கொண்டு போய் அடுவிக்க முடியல. எங்களால் அடுவிக்க முடிஞ்சாதான் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட முடியும். வெளியில் போய் சொந்தக்காரங்க உயிருக்கு இழுத்துட்டு கிடக்கிறவங்க போய் பார்க்க முடியலை. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், தங்கை ஒரு பக்கம், மாது சகோதரன் ஒரு பக்கம், எல்லாரும் சிதஞ்சு கிடக்கிறோம், போய் பார்க்க முடியலை. நீங்கள் திட்டமிடுங்கன்னு சொல்கிறோம். திட்டமிட்டிங்கன்னா நாங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடுவோம். அதுக்கு எதுவுமே சொல்லாமல் திடீர் திடீர்னு டிமானிட்டர்ஸ் அறிவிக்கும் போது அப்படிதான், 500 ரூபாயை பெட்டிக்கடையில் கொடுத்து அதுக்கு 400 ரூபாய்க்கு பொருள் வாங்கி மீதி 100 ரூபாய் வாங்கிறதுக்குள்ள அந்த பணம் செல்லாது என்று சொன்ன உடனே அந்த பெட்டிக்கடைக்காரர் பொருளை வாங்கி கொண்டு 500 ரூபாயை திருப்பி கொடுத்த சம்பவங்கள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. திடீர் திடீர்னு அறிவிப்பதுதான் வேண்டாம் என்று சொல்கிறேமே தவிர எந்த தடுப்பு நடவடிக்கையோ ஊரடங்கையோ இங்கே செயல்படுத்துகிற செயல் திட்டங்களையோ நாங்கள் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் திரு வெங்கடேஷ் கமல்ஹாசன் இது வந்து முறையாக திட்டமிடப்படாத ஊரடங்குன்னு 3 நாட்களுக்கு முன்பே கூட விமர்சித்தார். இப்போ அதனுடைய விமர்சனத்தை காட்டத்தை கடுமையை அதிகரிச்சிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, அடித்தட்டில் இருக்கக்கூடிய அன்றாடங்காட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்றத கவலையே படாமல் ஒரு ஊரடங்கை நீங்கள் அமல்படுத்திட்டீங்க அப்படின்றத அவர் முன்வைக்கிற ஒரு மிக முக்கியமான வாதம். 8 மணிக்கு அறிவித்து 12 மணியிலிருந்து ஊரடங்கு நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி 4 மணி நேர அவகாசத்திற்குள் அறிவிச்சிங்கன்னா ஏழை பாடைகள் என்ன செய்வார்கள் அப்படின்றது அவர் எழுப்பியிருக்கக்கூடிய மிக முக்கியமான வினா. டிமானடைசேஷன், பண மதிப்பிழப்பு காலத்தில் எப்படி ஏழைகள் துன்பப்பட்டாங்களோ அது மாதிரி இது ஒரு தொலைநோக்கு இல்லாத நடவடிக்கைன்னு விமர்சித்திருக்கிறார். அவருடைய விமர்சனம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்தில் எதுவும் புதுசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியலைங்க. நான் இதை வந்து எல்லாரும் சொன்ன ஒரு விமர்சனம் தான், ஆனால் அதுக்கு அடிப்படையில் ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் நான் மிக முக்கியமானதாக அதில் பார்க்குறேன்.
அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அல்லது நாம் இந்த ஒரு மிகப்பெரிய அபாயத்தை எதிர்கொண்ட சூழ்நிலையிலேயே நமக்கு ஒரு பெரிய விமர்சனம் ஒன்று இருக்குது. என்னென்னா, நாம் தாமதமாகவே இந்த ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தினோமோ, இன்னும் ஒரு வாரத்திற்கு முன்னரே நாம் வந்து இந்த ஊரடங்கு உத்தரவை நாம் அமல்படுத்தி இருக்க வேண்டுமோ என்ற விமர்சனங்கள்லாம் ஏற்கனவே வந்துவிட்டன. அப்போது நாம் வந்து இன்னைக்கு திரு கமல் அவர்கள் சொல்வது என்பது ரொம்பவும் தாமதமாக சொல்கிறார், பரவாயில்லை. பட் ஆனாலும் இது ஒரு புதுசான கருத்து இல்லை. என்னென்னா, நாம் நம்முடைய உயிரை பாதுகாக்க அவசியத்தில் இருக்கிறோம். உண்மையில் அதற்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு, எந்த விதமான தயாரிப்புகளையும் செய்துவிட்டு, பின்னர் இந்த விதமான ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்க வேண்டுமா என்றால், வழங்கியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று கமல்ஹாசன் சொல்கிற அதே மொழியில் நானும் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கான அவகாசமே அங்கே இல்லை, அதற்கான எந்த ஒரு தயாரிப்புகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளே அங்கே இல்லை. இது வந்து ஒரு இவால்விங்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சார். இதுக்கு யாருக்குமே ஒரு, இப்போ பேரிடர் மேலாண்மைன்னு நம்ம பேசுகிறோம், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புயல் அடித்தா, ஒரு மிகப்பெரிய ஒரு இது எர்த்குவேக் வந்தால் என்ன விதமான ஒரு கையாளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருமே கிடையாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் கூடவே உடனடியான முடிவுகளை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து நகர வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நாம மட்டும் இல்லை, உலகம் எந்த எல்லா நாடுகளுமே இந்த ஒரு அபாயத்தை, இவால்விங்கான ஒரு பிரச்சனையை அப்பப்போ இருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் வாயிலாகத்தான் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்திய அரசும் அப்படித்தான் செய்திருப்பதாக தான் கருதுறேனே தவிர, ஏன் நீங்க முன்னாடியே யோசிக்கல, உங்களுக்கு இதுக்கு தெரியலையான்னா யாருக்குமே தெரியலங்க, உலகம் மொத்தமே தெரியலங்க, ஒவ்வொரு நாட்டுக்குமே தெரியலங்க. அப்போ நீங்க எப்படி திடீர்னு வந்து உங்களுக்கு மட்டும் தெரியல, உங்களுக்கு வந்து கையாளத்தன்மை, உங்களுக்கு ஒன்றும் தெரியலனா உங்களை இப்படி விமர்சனம், நீங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணுங்க, பிரதமர் ஒன்றும் அதை பத்தி கருத்து எனக்கு தோணலை. ஆனால் வெளிப்பார்வைக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இது இந்த சமயத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அதை இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அதை அவர் ஒரு வாரம் அவர் வந்து குறிப்பான சில கேள்விகளையே முன் வச்சிருக்கிறார். கமல்ஹாசன் வந்து மேலெழுந்த வாரியாக சொல்லலை, சைனால இது எப்போ ரிப்போர்ட் ஆச்சு, அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு எப்போ இந்த வைரஸ் தொற்று கொண்டவர்கள் வெளியே பயணம் சொல்ல ஆரம்பித்தாங்க, மற்ற நாடுகளில் எப்போ லாக்டவுனுக்கு போனாங்க, உங்களுக்கு தெரிந்து பல மாதம் தாமதமாக திட்டமில்லாமல் இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்றதான் அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சார், நீங்கள் திருப்பி திருப்பி இந்த வாதத்துக்கு நான் பதில் சொல்கிறேன்னா, இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அதே லாஜிக்கு தான். டிசம்பர் மாதம் நீங்கள் சைனா, அப்புறமா படிப்படியாக ஒவ்வொரு நாட்டுக்கும் போகுது, நம்ம இந்தியாவுக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதுன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று எல்லாருக்குமே இருந்துச்சு, அதை எதிர்பார்க்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உண்மையிலே எதிர்பார்க்கல தான். இந்திய அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ அப்படித்தானே இங்கே எதிர்பார்க்கல, பல மாநில அரசாங்கங்களும் அதில் எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கலன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே வந்து நீங்க நடந்து முடிஞ்சதை வச்சுக்கொண்டு திருப்பி 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 நேத்தியா நீ இதை செய்யல, நேத்தியா நீங்க இதை செய்யலன்னு திருப்பி திருப்பி கேள்வி கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எந்த அரசாங்கத்தாலையும் பதில் சொல்ல முடியாது. இதுதான் இவால்விங்கான பிரச்சனை. நடந்து போறவங்க இருக்காங்க, என்னங்க 500 400 பேர் நடந்து போகக்கூடியவங்க இருக்காங்க. இன்னொன்னு சாப்பாடு அப்படின்றது, இப்ப வந்து இன்னைக்கு ஊரடங்கு அறிவிப்பு வந்து இன்னைக்கு 12 13 நாள் ஆகுறது. இந்த நாட்கள்ல மக்கள்கிட்ட என்ன காசு போய் சேர்ந்தது? அரசாங்கம் 1000 ரூபாய் தருது, ஒரு கிலோ இறைச்சி 1200 ரூபாய்க்கு விற்கிது சென்னையில். அரசு கொடுத்துருக்கக்கூடிய மத்திய அரசு சாதாரண மக்கள் கைகளில், ஏழைகள் கைகளில் காசு போய் சேர்றதுக்கு என்ன செஞ்சாங்க? ஏழைகள் துன்பப்படுறாங்கன்றது அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. நான் ரகு குறுக்கிடுறார், நான் ரகு கேட்டு வரேன். திரு ரகு குணா, முதல் ஒரு விஷயம், அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேட்மெண்ட், இது கரேஜிய ஸ்டேட்மெண்ட், அதுக்காக கமல்ஹாசன பாராட்டியே ஆகணும். இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச தயாரா இல்லாத போது கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு விட்டுருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங். நீங்க சொன்ன மாதிரி ஏழைகளை பத்தி தான் அதுல கவலைப்பட்டிருக்காரு. டிசம்பர் 8ஆம் தேதி முதல் கேஸ், கொரோனா வைரஸ் கேஸ், கோவிட்-19 கேஸ். அதுக்கப்புறம் 4 மாசம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இருந்திருக்கு, பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்கணும். எங்களுக்கு தெரியாதுங்க, இங்க வருமானம் எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்றது கவர்மெண்டே கிடையாது. மோடிங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சிருக்காரு கமல்ஹாசன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமா. நான் 2 மாசங்களா திரு கமல்ஹாசனுடைய நடவடிக்கைகளை கடுமையா விமர்சிச்சுட்டு வரேன் என்னுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ல. ஆனா இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது ஐ ஹேட் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா எந்த ஒரு செலிபிரிட்டியும் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. மோடி எது சொன்னாலும் அதுக்கு கைத்தட்டதான் ரெடியா இருக்காங்க. அவரு போய் விளக்கேத்துனா உடனே இவங்க என்ன வாங்க ரெடியா இருக்காங்க, கை தட்டுறாங்க, ஒலி ஒலிக்கெல்லாம் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தர் உண்மையை பேசியிருக்காரு,
ஏராளமான இந்தியர்கள் பேச நினைச்ச விஷயத்த கமலஹாசன் பேசியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி டிமானிட்டைசேஷனை குத்தி காமிச்சிருக்காரு. டிமானிட்டைசேஷன் நல்லது நீங்க சொன்னீங்க, நானும் நம்பினேன், நானும் ஏமாந்தேன், நீங்களும் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கே வந்து நிச்சயமா கரேஜ் வேணும். அந்த கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் காமிச்சிருக்காரு கமலஹாசன் இன்னைக்கு. அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவர் எடுத்துக்காட்டா இருந்திருக்காரு. இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல நாங்க எதிர்பார்க்கலாம், எதுக்கு கவர்மெண்ட் நேற்றுக்கு இந்த ஒளிவிளக்கு அந்த விழால நல்லா பண்ண தெரியுது இல்ல, இந்தியா ஃபுல்லா பண்ண தெரியுது இல்ல, ஏன் வந்து கன்சர்டடா வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல? மோடிக்கு எல்லாம் தெரியுமே, அவர் கடவுள் மாதிரி தானே, ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே. 4 மாசம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 4 மாசம் ஆச்சு சைனால. அதான் கேட்டிருக்காரு, சாதாரண மக்களுக்கு 4 மணி நேரம், உங்களுக்கு 4 மாசம் விண்டோவான்னு கேட்டிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு, என்ன குறை இருக்கு? நான் அவரோட ஸ்டேட்மெண்ட பாக்குறேன், சரி 1 பாயிண்ட் இருக்கும், 2 பாயிண்ட் இருக்கும், 3 பாயிண்ட் இருக்கும்னு கிட்டத்தட்ட 16-17 பாயிண்ட்ஸ் எழுப்பியிருக்காரு திரு கமலஹாசன். எதையுமே குறை சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேட்மெண்ட். அதுதான் என்னால சொல்ல முடியும், மோடி அப்படிங்கிற ஒரு மேசிவ் ஈகோ உள்ள மனிதரை குத்தி காமிச்சிருக்காரு. இதே மாதிரி பேசுற ஆட்கள் தான் நம்மளுக்கு தேவை இந்தியன் அரசியல்ல. இப்ப வேற யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, மீடியா பேச மாட்டேங்கிறாங்க, பல நியூஸ் பேப்பர் வந்து கமலஹாசனோட ஸ்டேட்மெண்டே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, பல டிவி காமிக்க மாட்டாங்க. நீங்க காமிக்கிறீங்க, அதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு கரேஜ் வேணும், ஒரு போல்ட்னஸ் வேணும். ஏன்னா அவ்வளவு நல்லா சொல்லியிருக்காரு கமலஹாசன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல. திரு வெங்கடேஷ், ஒரு ரெண்டு கான்ட்ராஸ்டை பார்க்குறோம். ஒரு பக்கம் மெழுகுவர்த்தி ஏந்தி கொண்டு கேட்டை திறந்து வந்து திரு ரஜினிகாந்த் நிற்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் 4 பக்கத்துக்கு விரிவான கண்டன அறிக்கையை கொடுக்கக்கூடிய கமல்ஹாசனை பார்க்குறோம். அவர் சொல்லக்கூடிய ஒன்று, மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, வீட்டில் இருங்கன்னு சொல்கிறீங்க. அமைதியாக இருக்கிறது தேவைதான், ஆனால் அதை விட மக்களுக்கு வேறு தேவைகள் இருக்கே, சாப்பாட்டு தேவை இருக்கே, அதை பற்றி யோசிச்சிங்களா? உங்களை தானே நாங்கள் கேட்க முடியும்னு அவர் கேட்குறாரு. அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை புறந்தள்ள முடியுமா சார்? இப்போ அவர் சாப்பாட்டை பற்றி யோசிக்கலன்னு எப்படி இவங்களுக்கெல்லாம் முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலீங்களே. இப்போ சாப்பாட்டுக்கு முடிவு பண்ணாமல் தான் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கோ இல்லை மாநில அரசுக்கு நிதி உதவி செய்வதற்கோ இல்லை இந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பதற்கோ செய்யலையாப்போ மாநில அரசு செய்யலன்னு சொல்லுங்க, நானும் ஒத்துக்க தயார். உங்களை மாதிரி இருக்கிறதே 2வது அதிக கேஸ் தமிழ்நாட்டுல. எவ்வளவு ரூபாய் பணம் ஒதுக்கிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? மகாராஷ்டிரா அதிக தெளிவா சொல்றேன். அது ஒண்ணு இதுக்கு ஏழைகளுக்கு கொடுத்தது இல்ல. ஒரு நிமிஷம், டாக்டர் பூங்கோதை குறுக்கிட விரும்புறாங்க. டாக்டர் பூங்கோதை கொஞ்சம் குறுக்கிட, ஒரு நிமிஷம். வணக்கம் எல்லாருக்கும். முதல் வந்து இந்த நம்முடைய விவாதத்தின் நோக்கமே சற்று வேறு மாதிரி போகிறது என்பது தான் என்னுடைய வருத்தமாக உள்ளது. இங்கு நம்முடைய பிரச்சனை வந்து கமலஹாசன் அல்ல, திரு ரஜினிகாந்த் அல்ல. நம்முடைய முக்கியமான பிரச்சனை 2. 1, எவ்வாறு இந்த கொரோனா யாருக்குமே புரியாத முதல் முறையாக மனித இனத்தை அழிக்கின்ற ஒரு கிருமி. இதற்கு முன்னால் மனித இனம் இந்த கிருமியை பார்த்ததே இல்லை. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் உலகம் முழுவதும் இந்த நோயை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேசணும். 2வது நம்ம பேச வேண்டியது வந்து இந்தியா வந்து இட் கம்ஸ் அண்டர் அ லோ மிடில் இன்கம் குரூப் கேட்டகரி. அதாவது வந்து ரொம்ப புவர் கண்ட்ரியும் இல்லை, நடுத்தரமான கண்ட்ரிக்குள்ள இடைப்பட்ட கண்ட்ரியில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்கனவே எல்லாரும் பேசின பிரச்சனைகளெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம ரெண்டு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இது மேலே தான் இருக்கணும். இப்போ திரு மரியாதைக்குரிய திரு கமல்ஹாசன் அவர்களுடைய அவர் அளவுக்கு நான் சீனியர் கிடையாது, ஆனாலும் எல்லாத்துக்கும் தேர்ஸ் அ டைம் அண்ட் அ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங். இடம் பொருள் ஏவல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து இந்த நோயை கட்டுப்படுத்தின பிறகு கூட நம்ம எடுத்து சொல்லலாம், அதுக்கு அவசரம் கிடையாது. அந்த நாகரிகத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கிறது என்பதை நான் இங்கே எங்கள் கழகத் தலைவர் கடைபிடிக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னொரு விஷயத்தை கேட்குறேன், இன்றைக்கி எல்லாரும் இவ்வளோ பேசுகிறாங்க மக்கள் நீதி மையத்தில், எத்தனை பேர் மக்கள் நீதி மையத்தில் போய் தெருவில் நின்றுக்கிட்டு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத் தோழர்கள் போல மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு கிளவுஸ் அணிஞ்சுக்கிட்டு நாங்களாம் தினசரி குறைஞ்சபட்சம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இதுதான் நம்ம வெயிட், லெட் மீ ஃபினிஷ். நான் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. ஸோ நம்ம வந்து தயவு செய்து இந்த இருங்க, நான் முடிச்சிடறேன். மிஸ்டர் ஸ்னேகன், நீங்கள் வந்து இந்த விவாதத்தை வந்து நம்ம கொரோனா வைரஸை நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஏற்கனவே இங்கே கழகத் தலைவர் அவர்கள் கூறியுள்ளார், நான் வந்து அந்த அதெல்லாம் சரியா தவறா என்றதெல்லாம் நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த லாக்டவுனை ஷட் பண்ணி முடித்த உடனே இந்த அரசு நிறைய எங்கள் கழகத் தலைவரே கூறியுள்ளார்,
அரசின் பணிகள் வந்து சற்று மெத்தனமாக இருக்கிறது, மெதுவாக இருக்கிறது, கவலை அளிக்கிற அளவுக்கெல்லாம் அவர் பேசி இருக்கின்றார். We have to maintain some dignity. ஆனால் அதே சமயத்தில் அவர் ரொம்ப ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் கூறியிருக்காரு. என்ன கூறியிருக்காரு? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு கூறியிருக்காரு. இரண்டாவது, நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா பத்தாது, 2 மாதத்துக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து நம்முடைய முக்கிய அப்புறமா அதிக அளவுக்கு இன்னைக்கு அவர் ரொம்ப நிறைய மருத்துவர்களை, நீங்க திமுகவோட தலைவர் மு க ஸ்டாலின் சொன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆர் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள், அரசின் மீதான தவறுகளை இந்த நேரத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு தான் உணர்ந்து அது அவருடைய உணர்தல் சரியா தப்பான்றது அவங்கவுங்களுடைய பார்வையிலிருந்து மாறுபடலாம். ஒருத்தர் எந்த இடத்துல இருக்கிறாங்க, பால்கனியில் இருக்காங்களா, உணர்தல் சரியா எதுல இல்லாம இருக்கிறாங்களான்றது பொறுத்து அது மாறுபடலாம். அவர் கமல்ஹாசனும் ஏறத்தால அதே உணர்வை தானே வெளிப்படுத்துறாரு. இல்ல, உணர்வை வெளிப்படுத்துற விதம் வேறங்க. அதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, நீங்க கீழே இறங்கி வேலை செய்யுங்க, அதை நம்ம பண்ணணுங்க. அந்த பால்கனில பண்ணதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நாங்க ஒண்ணு மோடிய பார்த்து பயப்படுற கட்சி இல்ல. கோ பேக் இல்ல, 5000 கொடுக்கிறது 10000 கொடுக்கிறது அரசாங்கம் கொடுக்கறப்ப, அரசாங்கம் கொடுக்கறப்ப அரசினுடைய கடமையாகுது. மக்கள் வந்து வரி பணம் செலுத்தி இருக்காங்க, துன்பத உயரத்துல அரசு பங்கேற்கணும். அரசு தன்னோட கஜானால இருந்து குடுக்கறத மக்கள் உரிமையோட வாங்கலாம். ஒரு கட்சி போய் 5000 குடுக்கறது 2000 குடுக்கறதுன்றது வந்து அது சேரிட்டி. ஆமா, அத நீங்க கட்சி வந்து அவங்களுக்கு இருக்கிற நிதி ஆதாரத்தை பொறுத்தும் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை பொறுத்தும் பண்ணலாம். அதுக்காகவே நீங்க கட்சிக்காரங்க செஞ்சாதான் அரச கேட்கணும்னு சொல்றீங்களா? நீங்க தவறா புரிஞ்சுகிட்டீங்க. மன்னிக்கவும், நான் பேசி முடிக்கிறேன். நான் பேசிக்கிறத தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க கழக தலைவர் அவர்கள் அரசை 1000 ரூபாய் பத்தாது, மாதம் 5000 ரூபாய் கொடுங்கள் என்று கூறியுள்ளார் என்று கூறியுள்ளேன். நாங்க வந்து எங்களால முடிஞ்சது செய்கிறோம் சொல்றோம் தவிர, நீங்க தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை. எங்க கழக தலைவர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கொரோனா நோயை பத்தி சொல்லும் போது அதை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு முழுமையா தெரியல. 50% மக்கள் வந்து கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டாலும் அதற்குரிய அறிகுறிகள் இருக்காது, அவங்களுக்கு பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் 5000 ரூபாய் நீங்க அரசு பணத்தை தான் கொடுக்க சொல்றாரு. எங்களால கொடுக்குற அளவுக்கு நாங்க வந்து எதிர்கட்சி தான். சோ தயவு செய்து நான் சொல்வதே நீங்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். நான் எங்க அரசு வந்து ஆக்கப்பூர்வமா இந்த நேரத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். எப்ப அவங்கள வந்து நம்ம வேகமா தாக்கணுமோ நம்ம அப்ப நம்ம தாக்கணும். தேர்ஸ் அ டைம் அண்ட் அ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங். எந்த அளவுக்கு நீங்க வருத்தப்படுறீங்களோ அதே வேதனை வலி எங்களுக்கும் இருக்கு. எனக்கு அந்த விளக்கு ஏத்தனதை விட எல்லாரும் கை தட்டி பட்டாசு வெடிச்சும் போது நம்ம இந்திய திருநாட்டுல மனிதநேயமே செத்து போச்சுன்ற ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்தது. ஆனாலும் அதையே மடக்கி கொண்டு இன்னைக்கு முழுதும் கூட நாங்க ஒரு கழக தொண்டராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னால் இயன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இன்று நான் உங்களுடைய விவாத மேடைக்கே நான் வந்திருக்கின்றேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக்கப்பூர்வத்தை அடுத்து பேசுவோம். நம்ம ஸ்நேகன் குறுக்கிட வரும். நான் ஸ்நேகன்ட்ட போறேன். நீங்க சொன்ன மாதிரி தான பேசலாமா? சொல்லுங்க ஸ்நேகன். இப்போ முதல்ல வந்து அன்பு சகோதரி பூங்கோதை அவர்கள் சொன்னார்கள், அவங்களுடைய தந்தையார் மீதும் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. தொன்று தொட்டு கழகத்தில் வந்து அவர்களுடைய ஈடுபாடு, கழகத்தின் மீது கொண்ட மரியாதை நிமித்தமாக அவர்கள் பேசியது வெளிப்பட்டது. அதை நாங்கள் வந்து மறுப்பதற்கோ விமர்சனம் பண்ணுவதற்கோ இது களமல்ல. இந்த மாதிரி நிகழ்வுகளை நாங்கள் வைத்து கொண்டு அரசியல் பண்ண நாங்கள் விரும்பவில்லை. ஒன்று, அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, மக்கள் நீதி மையத்திலிருந்து எத்தனை பேர் தெருவில் இறங்கி வேலை பார்த்தார்கள் என்று. நீங்கள் வேலை பார்த்ததையெல்லாம் ஊடகங்கள் இருப்பதனாலேயோ அல்லது அதை அரசியலாக்க விரும்புவதனாலேயோ அதை நீங்கள் வெளி உலகத்துக்கு காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழகம் முழுக்க எங்களுடைய மைய தொண்டர்கள் செய்த அத்தனை நற்காரியங்களையும் இன்றைக்கு பட்டியல் போட்டால் ஒரு நாள் முழுக்க அவ்வளவு நல்ல விஷயங்கள். சென்னையில் மட்டும் லட்சக்கணக்கான டான்சியர்களை கொண்டு போயிட்டு கை கழுவும் திரவங்களை கொண்டு போய் குறிப்பிட்ட அதிகாரியிடம் கொடுத்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது தெரியல இல்லையே, நாங்க இது அரசியலாக்க விரும்பல. நீங்க அரசியலாக்க விரும்பல. நாங்க இந்த நேரத்துல எல்லாருக்கும் கடமை இருக்கு. ஒரு நிமிஷம், ரெண்டு பேருக்கும் சொல்றேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு என்ன கடமை இருக்கோ அதே அளவுக்கு மக்கள் துன்பப்படுவதற்கு. ஒரு நிமிஷம், அரசியலாக்க விரும்பவில்லை. திருமதி பூங்கோதை தான் அரசியல் ஆக்குனாங்க. அதாவது நாங்க வந்து நற்பணி செய்யறோம்,
மக்கள் நீதி மய்யம் செய்யலன்னு சொன்னாங்க. அதுக்கு சிநேகன் பதில் சொல்றாரு. இப்போ நேத்திக்கு வந்து நேத்திக்கு கைத்தட்டி வெடி வெடிச்சத குறை சொல்றாங்கல்ல, அவங்க கட்சி தலைவர் குறை சொல்வாரா? திரு ஸ்டாலின் குறை சொல்வாரா? இதெல்லாம் கூத்து, தேவையில்லை, இந்த விளக்கேற்றதெல்லாம் வேஸ்ட், இதுக்கும் கொரோனா ஒழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது, இது ஒரு கிம்மிக்னு சொல்லுவாரா ஸ்டாலின்? கமலஹாசன் சொல்லியிருக்காரு. நீங்க விளக்கேற்றுறீங்க, அவங்க ரோட்ல இருக்கா, அது ரொம்ப ஷேம்ஃபுல் ஸ்பெக்டக்குலா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது ஸ்டாலின் சொல்லுவாரா? திமுக காரங்களுக்கு என்ன பயம்னா, நம்மளோட தண்டரை கமலஹாசன் எடுத்துட்டாரோ, நம்ம பேச வேண்டியதை கமலஹாசன் பேசிட்டாரோ, இந்த சமயத்துல பேசக்கூடாதுன்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்த போது கமலஹாசன் மட்டுமே போல்டா யாருமே சொல்ல முடியாத விஷயத்த சொல்லியிருக்காரு, நம்ம சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரு பயம் சொல்லலாம் இல்லையா? தலைவர் அப்ப கை தட்டும் போதே தைரியமா பேசிருக்கலாம், ஏன் ரெண்டு வாரம் கழிச்சு அவருக்கு தைரியம் வந்திருக்கு? அது மட்டும் சரியா? ஜனவரி 30ஆம் தேதியே இந்தியாவின் முதல் கொரோனாவுடைய அறிகுறி தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு கூட நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்பதுதான் எங்களுடைய கவலை. தெரிஞ்சோ தெரியாமலே ஊரடங்கை அவசரமாக நீங்கள் அறிவித்தீர்கள். ஆனால் அந்த உத்தரவு நீளுமா தொடருமா இல்லை அதோடு முடிந்து விடுமா, அதை சொல்லுங்கன்னு கேக்குறோம் நாங்க. அவ்வளவுதான். எங்க இருந்தீங்க? மக்கள் நீதி மய்யம் பிப்ரவரி மாசம் எங்க இருந்துச்சு? அப்ப நீங்க கொரோனா பத்தி பேச வேண்டியதானங்க? எங்களுடைய கழக தலைவர் அரசு எடுக்கணும் கவனம், அதை நாங்க சொல்லிருக்கோம். நாங்க பதிவு பண்ணிருக்கோம். முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு நிமிஷம். இதை விட முக்கியமான ஒரு அறிவிப்பு இந்த நேரத்துல, தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், அந்த மாநிலமும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 14 வரை இருந்த ஊரடங்கை ஜூன் 3ஆம் தேதி வரையிலும் நீட்டிச்சிருக்கிறாரு. ஏறத்தாழ ஏப்ரல் 14லேருந்து இந்த பக்கம் ஒரு 16 நாள், மே முழுவதும் ஒரு 30-31 நாள், அதற்கு பிறகு ஜூன் 3, ஏறத்தாழ 6-7 வாரத்துக்கு நீட்டிச்சிருக்கிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி வரையிலும் தெலுங்கானா நீட்டிச்சிருக்கு. இது வந்து அந்த மாநிலத்தோட மட்டும் நிற்கக்கூடிய ஒன்றாக இது இருக்க போகிறதில்ல. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா நீட்டிச்சிருக்காங்க. தமிழ்நாடும் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் இருக்கிறதா தான் படுது. ஏன்னா அதிகமான எண்ணிக்கையில் இங்கேயும் கிளஸ்டர்ஸ் உருவாகியிருக்கு. பல்வேறு மாவட்டங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் 110 தொற்றுக்கு கொரோனா வைரஸ் தொற்று வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை. எனவே இந்த ஊரடங்கு நீடிக்கப் போகிறது. அதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படின்ற கட்டத்துக்குள்ளே போகலாம். நான் பூங்கோதைட்ட கேட்கிறேன். அது வந்து ஊரடங்கு வந்து பொருளாதார நிபுணர்கள் வந்து அதுக்கு ரெண்டு விதமான ஒரு கருத்துக்களை வச்சுருக்காங்க. சில பேர் வந்து நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்முடைய ஏற்கனவே வந்து இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். இப்போ இது வந்து இன்னும் கூடுதலான ஒரு பெரிய சுமையை மக்கள் மத்தியில் எடுக்க போகிறது. இந்த ஊரடங்கு சட்டம், ஊரடங்கு உத்தரவு எத்தனை நாள் நீடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ஊரடங்கு ஒருவேளை நீடித்தால கூட அதை குறைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது என்றால், முதலாவதாக அவர்கள் செய்ய வேண்டியது முடிந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக தயவு செய்து எல்லோருக்கும் பரிசோதனை செய்யுங்கள். ஏன்னா இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, தினசரி நம்முடைய செயலர் வராங்க, ஹெல்த் செக்ரட்டரி வராங்க, நாங்கள் 3000, 3000, 5000 வெண்டிலேட்டர் வச்சுருக்கோம், 20,000 பெட்டு வச்சுருக்கோம், ஆனால் எத்தனை பேருக்கு பரிசோதனை பண்ணியிருக்கீங்க? நீங்கள் இன்னும் 5000 பேர் கூட பரிசோதனை பண்ணாமல் நீங்கள் வந்து 3000 சொச்சம் வெண்டிலேட்டர் வச்சுருக்கீங்கன்னா, அந்த 5000 பேரே உண்மையிலே அந்த நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நோயின் மரண விழுக்காடே 2% தாங்க. அப்போ நமக்கு நியாயமாக அவ்வளோ வெண்டிலேட்டர் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு நமக்கு உடனடியாக தேவை வந்து பரிசோதனை கருவிகள், உடனடியாக அதை பரிசோதனை செய்ய வேண்டும். அதை மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அதில் ஒரு மெத்தனை போக்கை இன்று வரை இந்த நிமிடம் வரை நீங்கள் அதை கடைபிடித்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நீங்கள் ஐசிஎம்ஆர் அட்வைசரி ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு மருத்துவராக அவ்வளோ வேதனை அடைந்தேன். ஏன்னா வெளிநாட்டு பார்த்தோம்னா சிரிப்பாங்க அந்த அட்வைசரி, இல்லை ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த விஞ்ஞானமும் இல்லை, எந்த ஒரு சயின்ஸும் இல்லை. இன்னும் ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு, இப்போ ரேப்பிட் ஆன்டிபாடி டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இது ரெண்டுமே சற்று வேறு வேறு விதமான டெஸ்ட். இது ரெண்டுத்தையுமே ஒருங்கிணைந்து நம்ம அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சென்றால்
நிச்சயமாக யாராருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவங்கள ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதற்கு சுகப்படுத்தலாம். நம்மளுடைய நோக்கம் என்னமாக இருக்க வேண்டும்? நோய் தடுக்க வேண்டும், நோய் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதை தடுத்து அதை குணப்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் 3500 வென்டிலேட்டர் வாங்குறீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ பேசிக்காக வருமுன் காப்போம் என்பதற்கு அர்த்தமே இங்கு இல்லாமல் போகிறது. நீங்கள் அந்த ICMR அட்வைசரி கைட்லைன்ஸை பாருங்கள். அந்த ரேப்பிட் ஆன்டிபாடி டெஸ்ட்டு அது ஒன்றும் ஒரு புதுமையான கருவி இல்லை. 2 மாதமாக ஜெர்மனி, சவுத் கொரியா, சைனா எல்லாரும் யூஸ் பண்ணி கொண்டு இருந்த கருவியை இன்றைக்கி உங்களுக்கு வாங்க தோன்றுதுன்னா உள்ளபடியே இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு அலட்சியமாக மக்களை பற்றி நினைக்கிறது என்று நினைக்கும் போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஏன்னா அந்த RT-PCR டெஸ்ட் வந்து 4500 ரூபா, இப்போ வரப்போகிற ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து 500 ரூபாலேருந்து 1000 ரூபா தான் இருக்க போகுது. அதை உடனடியாக இப்போ இவர் 1 லட்சம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 21 மையங்கள், அந்த பரிசோதனை பற்றி கருவிகளை பற்றி வந்து மூச்சே விட மாட்டேங்கிறாங்கங்க. அதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது. இதில் ஒரே ஒரு மருத்துவராக நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நோயின் வீரியம் வந்து இந்தியாவில் வந்து அதிக அளவுக்கு இல்லை. அதுக்கு ஒரு நம்ம இந்தியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜெனட்டிக் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற மரபணு சற்று வேறு விதமாக இருக்கிறதால தான் அந்த வைரஸ் அவ்வளோ மோசமாக நம்மளை தாக்க மாட்டேங்குது. அப்புறம் தட்பவெப்ப நிலை, ஆனால் இது எதுவுமே வந்து இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆய்வுகளாக நடக்கிறது. ஏன்னா இதனுடைய பெரிய பிரச்சனை நமக்கு கொரோனாவில் என்னென்னா, வி டோன்ட் நோ மச் அபவுட் கொரோனா. இது ஒரு 3-4 மாதமாக தான் அந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இதில் என்னவெல்லாம், இதுக்கு இதுவரைக்கும் சரியான மருந்துகள் கிடையாது, இதற்குன்னு மருந்து கிடையாது. இன்றைக்கி வேக்சின் வரணும்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆவங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தடுப்பு மருந்தும் கிடையாது. அது வரைக்கும் இந்த அரசு என்ன செய்யணும்? இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் முதல் நம்ம போரஸ்ட் ஆஃப் த புவர், கிட்டத்தட்ட 25% இந்திய திருநாட்டில் இருக்காங்க. அவங்கள இப்போ எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியுமா? முதல் மத்திய அரசும் மாநில அரசும் வெளிப்படைத்தன்மையோடு இந்த நோயை அணுக வேண்டும். ஏன்னா மற்ற வெளிநாட்டில் இருக்கிற பாரத பிரதமர்கள் பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது, எங்ககிட்ட கிட்ட இல்லைங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் 1 நாள் அசம்பிளியில் வந்து நாங்கள் 10 லட்சம் மாஸ்க் வச்சுருக்கோன்றாரு, 24 மணி நேரத்தில் 25 லட்சம் மாஸ்க்குங்கிறாரு, அப்புறம் 10 வெளியில் வந்து 1 கோடி மாஸ்க்குங்கிறாரு. இன்றைக்கி வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வந்து 1 லட்சம் அந்த ரேப்பிட் ஆன்டிபாடி டெஸ்ட் கிட் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கின்றாரு. உள்ளபடியே அது உண்மையாக என்றால் அது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன், மன நிறைவு அடைவேன். அது அப்படியே அங்கேயே இருக்காமல் தயவுசெய்து முதல் கட்டமாக அந்த குவாரண்டைனில் இருக்கவங்கள, ஐசோலேஷனில் இருக்கிறவங்க, கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, ஃப்ளூ மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு பரிசோதனை பண்ணிங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடெல்லாம் நம்ம கணிசமாக குறைக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. ஆனால் சிறு இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். முக்கியமான புள்ளிகளை தொட்டிருக்கீங்க. தமிழக அரசு பல்வேறு புள்ளி விவரங்களையும் அறிக்கைகளையும் இன்றைக்கு கூட முதலமைச்சர் முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் சோதனைகள் செய்யப்படுகின்றன, அதில் சுணக்கம் இல்லை அப்படின்னு சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் பியூலா ராஜேஷ் நேற்றைக்கும் முந்தானாலும் கூட சொல்லியிருக்கிறாங்க. நாம் இதில் தொடர்ந்து பேசலாம். மற்ற மாநிலங்கள் கேரளாவோடு தமிழ்நாடு ஒப்பிட்டு பேசுறதுன்றது இந்த விஷயத்தில் சரியாக இருக்குமா அப்படின்ற ஒன்றையும் பேச வேண்டியிருக்கு. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். டிஎன் ரகு, இதில் பிரதமர் செய்திருக்கக்கூடியதில் வந்து சில குறைகளை காண்றாரு. ஆனாலும் நான் இதை சொல்கிறதுனால என்னை தேச விரோதின்னு சொல்லிடாதீங்க, நான் தேச விரோதியெல்லாம் இல்லை. ஆனால் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. உலகத்தில் இந்தியாவில் இவ்வளோ மக்கள் உங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க, எனவே நான் சொல்கிறேன் அப்படின்னு கடுமையான சில கருத்துக்களையும் சொல்கிறாரு. பால்கனியில் இருக்கக்கூடியவங்களுக்கான அரசு, கோட்டைகளில் வாழக்கூடியவங்களுக்கான அரசு, சாதாரண மனிதர்களை நீங்கள் கணக்கில் வச்சுக்க மாட்டீங்க, உங்கள் பட்டியலில் அவங்க இல்லை. தினக்கோடிக்கணக்கான தினக்கூலிகள், வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், டாக்ஸி டிரைவர்கள், மிதிவண்டி ஓட்டுநர்கள், சாலையோர சிறு கடை வைத்திருப்பவர்கள் என அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள ப்ரையாரிட்டியில் வைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக மற்ற காலகட்டங்களில் ஒரு அரசு ஏழைகளுக்கான அரசா, பணக்காரங்களுக்கான அரசா என்று ஒரு அரசை விமர்சிப்பதுன்றது வேற.
இன்னைக்கு கொரோனா எதிர்ப்பு அப்படின்ற ஒன்று வருகிற போது ஏழை பணக்காரன் எல்லோரையும் இந்த நோய் தாக்குகிறது, எல்லோரையும் காப்பதற்கான ஒரு முயற்சி தானே இந்த ஊரடங்கு. இதில் ஏன் இந்த பேதங்களை திரு கமல்ஹாசன் பார்க்கிறார்? திரு கமல்ஹாசன் வந்து ஒரு கட்சியோட தலைவராகவோ ஒரு நடிகராகவோ ஒரு செலிபிரிட்டியாகவோ பேசல, இந்தியர்களோட மனசாட்சியா பேசியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருடைய மனசாட்சி தான் இன்னைக்கு பேசியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, டிமானிட்டைசேஷன் வந்து பல பேரோட சேவிங்ஸ் தான் காலி பண்ணுது, கொரோனா வந்து பல பேரோட வாழ்வாதாரத்தை மட்டும் இல்ல வாழ்க்கையே பறிச்சுக்கிட்டு இருக்கு, அதற்கான சரியான நடவடிக்கைகளை எடுத்தீங்களா, திட்டமிடல் இருந்ததா, நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மோடியை யாருமே கேட்காத கேள்வியை கேட்டிருக்காரு. அப்புறம் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியரை மக்களுக்கு நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிடுவீங்க, வெளிப்படையான நிர்வாகத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிடுவீங்க, நீங்க எப்ப வெளிப்படையா இருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. அப்புறம் இன்டெலக்சுவல் ஒரு வார்த்தையை சொல்றேன், அந்த வார்த்தையே உங்களுக்கு பிடிக்காது, திரு மோடி அவர்களுக்கு பிடிக்காது, நீங்க யார் சொல்றதை கேட்க போறீங்க, இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல ஆரம்பத்திலே கூட்டிருக்க வேண்டாமா, அதெல்லாம் தான் கமல் கேட்கிறாரு. அது இது இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா தப்பா? அவர் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் ரெலவென்ட். இந்த பிரச்சனை வரும்போதே கமல் சுகாதாரத்துறை செயலாளர் அமைச்சர் முதலமைச்சர் எல்லாரும் நீங்க இந்த சமயத்துல குறை சொல்லலாமா? மத்திய அரச கமல் சொன்ன பாலிடிக்ஸ் மக்கள் நீதி மய்யத்துடைய தொண்டர்கள் திருத்தருவா போய் பாருங்க, இந்த மாதிரி அவர் பேசினதால நாம இன்னைக்கு எல்லாரும் அந்த அவர் சொல்லக்கூடிய அம்சங்களை எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு யாரோ Facebook எழுதுறாங்க, சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க அப்படின்றது ஒரு கட்டம். அதுவே கமல்ஹாசன் மாதிரியான ஒரு ஆளுமை, ஒரு பர்சனாலிட்டி, ஒரு செலிபிரிட்டி பேசும்போது அதுக்கு ஒரு கூடுதல் வேல்யூ வந்துருது. இது வந்து இது நம்ம வேற கட்டத்தில் பேசணும். நான் ரகுவிட்ட நிறைவு பார்வையை கேட்கிறது. இன்னைக்கு ஊரடங்கு இந்த சர்ச்சைகளை தாண்டி சில விஷயங்களை பேசணும். ஊரடங்கை விரிவுபடுத்த வேண்டிய அல்லது நீட்டிக்க வேண்டிய கட்டத்தில் ஒவ்வொரு அரசும் இருக்கிறதா? அந்தந்த மாநிலங்களில் பரவாமல் இப்போ வந்து மத்திய அரசுகிட்ட நிதி இருக்கலாம், ஆனால் கொரோனாலேருந்து மக்களை பாதுகாக்கிறது, அதற்கான சிகிச்சை தர்றது, இது எல்லாத்தையுமே களத்தில் நின்று செய்யக்கூடியவங்க மாநில அரசுகள். மாநில அரசுகள்கிட்ட ஆள்பலம் இருக்குது, அர்ப்பணிப்பு இருக்குது. மாநிலங்கள் தான் மக்களை காப்பாற்றணும். அவர்களுக்கு தேவையான உதவியை டெல்லி தரலாம். அந்த உதவியை எவ்வளோ தூரம் தந்திருக்காங்க தரலன்றது வந்து மாநில முதலமைச்சர்கள் சொல்ல வேண்டியது. உங்களுடைய நிறைவு பார்வையாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ரெண்டே பாயிண்ட் சொல்கிறேன். இப்ப நீங்க சொல்றபடி மாநில அரசுகளோட பொறுப்பு, ஒரு மாசத்துல கொரோனா கட்டுப்படுத்திட்டாங்க, அப்ப இந்தியா என்ன சொல்லுவாங்க, கொரோனாக்கு மோடி தான் மருந்து கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸோட அச்சீவ்மெண்ட் இவர் எடுத்துப்பாரு, நான் தான் பண்ணேன், மோடி தான் பண்ணாரு, மோடினால தான் கொரோனா கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட முக்கியம், மக்களை வந்து பாதுகாக்கிறது இருக்கட்டும், மக்களை பாதுகாக்க வேண்டிய டாக்டர்களை பாதுகாக்கட்டும். இன்னைக்கு மும்பையில மெடிக்கல் ஸ்டாஃப் 25 பேருக்கு COVID-19 பாசிட்டிவ் டெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு யார் காரணம்? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் யாரு வாங்கணும்? கவர்மெண்ட் தானே வாங்கணும், அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடி விளக்கேத்து கைத்தட்டு இந்த மாதிரி கிமிக்லாம் ஏன் பண்ணணும்? கான்கிரீட்டான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அதை தானே கமல்ஹாசன் சொல்றாரு. திருமதி பூங்கோதைக்கு என்ன என்ன வந்து நன்றி ரவி, நான் வெங்கடேஷ் கட்டிதே நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். திரு வெங்கடேஷ், மாநில அரசுகள் அது வந்து இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசாக இருக்கலாம், பினராயி விஜயன் அவருடைய அரசாக இருக்கலாம், சந்திரசேகர் ராவுடைய அரசாக இருக்கலாம், உத்தவ் தாக்கரே அரசாக இருக்கலாம், எடியூரப்பா அரசாக இருக்கலாம், அவங்களுடைய சுகாதாரத்துறை, அவங்களுடைய உள்ளாட்சித்துறை, அவங்களோட காவல்துறை, அவங்களுடைய இதர துறைகள் யாவும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து களப்பணியில் நிற்கிறாங்க. வீடு வீடாக போய் பார்க்கறது, வீடு வீடாக ரேஷன் கொடுக்கறது, வீடு வீடாக மக்களுக்கு பணம் தர்றது. இப்போ தமிழகம் பணம் தந்திருக்கு, மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. மக்களுடைய வெளிமாநிலத்திலேருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்கனாலும் அவங்களுக்கு தங்க வச்சு சாப்பாடு போடுறதுலேருந்து அதில் போதாமைகள் இருக்கலாம், ஆனால் அந்த கேரை தர்ற இடத்துல கடைசி களப்பணியாளர்களாக இருக்கிறது மாநில அரசு. அந்த மாநில அரசுகளுக்கு தேவையான உதவிகளை தரக்கூடிய இடத்துல டெல்லி இருக்கா?
இன்றைக்கி அவங்க போதுமானதை தந்து கொண்டிருக்கிறாங்களா? நம்ம முதலமைச்சர் முதல்ல 9,000 கோடி கேட்டார், அடுத்ததாக 3,000 கோடி மூன்றே விஷயத்துக்காக கேட்டார். மாஸ்க் வாங்கிறதுக்கு, வென்டிலேட்டர் வாங்கிறதுக்கு, பிபிஇஸ் டாக்டர்கள் போடுற தடுப்பு கருவிகள் அதுக்கு கேட்டார். ஆனால் நமக்கு என்ன கிடைத்தது? இதில் மாநிலங்கள் உணர்கிற இந்த எமர்ஜென்சியை, மாநிலங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பேரபாயத்தை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் எம்பவர் பண்ணுறாங்க மத்திய அரசு? ஒரு விஷயம் சார், இப்போ நீங்கள் நிதி கேட்கறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பல மாநிலங்கள் இந்த மாதிரியான ஒரு காரணங்களை முன்னிட்டு மத்திய அரசிடம் கேட்பது என்பது நியாயம். அதை தொடர்ச்சியாக பல மாநிலங்கள் கேட்டு வந்திருக்கின்றன. இதற்கு முன்னரும் வந்து இதே மாதிரியான பல்வேறு இடர்கள் வரும்போது கேட்டிருக்கிறாங்க. இப்போ பெரிய சிக்கல் வந்து மாநில அரசுகளுக்கு எவ்வளவு நிதி வழங்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய மத்திய அரசுக்கு எவ்வளவு உண்மையிலே நிதி கையில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக தெரியும், இந்திய பொருளாதாரம் வெங்கடேஷ் உங்களுக்கும் தெரியும், மாநிலங்கள் விரும்பினால் ரூபா நோட்டை அச்சடிச்சிக்க முடியாது, மத்திய அரசு விரும்பினால் ரூபாயை உருவாக்கிக்க முடியும். மாநிலங்களை வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன வரம்புக்குள்ளே வச்சுக்கலான்றது மாநிலங்கள் தீர்மானிச்சிக்க முடியாது, மத்திய அரசு நினைத்தால் தளர்த்தி கொள்ள முடியும். பணத்தை உருவாக்கவும் நிதி கொள்கையில் தாராளத்தை கடைபிடிக்கிறதுக்கும் மாநிலங்கள் கூடுதலாக கடன் வாங்கி கொள்வதற்கும் எல்லா உரிமையும் தரக்கூடிய இடத்துல மத்திய அரசு தான் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லாது. இப்போ அடிப்படையில் சார் ஒரு விஷயம் நான் பேசலாமா ப்ளீஸ்? இப்போ என்னென்னா சார், நீங்கள் சொல்கிற ஒரு அம்சம் மட்டும் எனக்கு புரியுது. என்னென்னா ரூபா நோட்டை அடிச்சுக்கொள்வது என்பது கரெக்டு, அது மட்டும் இன்னும் மத்திய அரசு தான் கையில் வச்சுருக்கு. ஆனால் நீங்கள் மற்ற அத்தனை விலக்குகளையும் நீங்கள் கூடுதலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கோ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக மத்திய அரசு அனுமதிக்கும். இது நடக்கக்கூடியது தான். அடுத்து ஒரு 2 மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம இப்போல்லாம் வந்து இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றிலாம் இப்போ யாருமே பேசுகிறதில்ல, மத்திய அரசும் பேசுறதில்லை, நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியின் பற்றி பேசுறதும் பேசுறதில்லை. நாம் அடிப்படையில் நம்ம என்ன பேசுகிறோம், இன்றைக்கி மக்களை காப்பாற்ற வேண்டும், அதற்கு தேவையான நிதியை நாம் உருவாக்க வேண்டும், அதற்கான அத்தனை செலவினங்களையும் நம்முடைய பட்ஜெட்டுக்கு மேலே பட்ஜெட்டுக்கு எவ்வளோ தூரம் துண்டு விழுந்தாலும் பரவாயில்லைங்க, இன்றைக்கி மக்களை காப்பாற்ற வேண்டியதுதான் தேவை அப்படின்னு நம்ம ஒத்துக்கொண்டிருக்கோம். அதனால் அந்த சிக்கலே கிடையாது. நீங்கள் ரூபா அச்சடிங்கன்னு ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா மட்டும்தான் சிக்கல் வருது. அந்த ரூபா அச்சடித்து நீங்கள் வழங்கினா அது வந்து உடனடியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை தீர்த்துடுவோன்ற ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை செய்யணுமா வேண்டாமான்றது மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவு தானே தவிர, அதனால் ஏற்படக்கூடிய ஏராளமான நம்முடைய ரூபாவுடைய மதிப்பு வீழ்ச்சி வந்து மிக மோசமாக இருக்கும். இன்னைக்கு 74 ரூபா இருக்குது, நீங்கள் 90 ரூபா வரைக்கும் கூட போய் விழும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யணுமான்றத ஒரு யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும், ரூபா அச்சடிக்கிற முடிவு. மற்றபடி நீங்கள் வந்து சொல்லக்கூடிய மற்ற அத்தனையுமே இந்திய வரலாற்றில் இன்னைக்கு ரகுராம் ராஜன் சொல்றார், ரிசர்வ் பேங்கோடைய முன்னாள் கவர்னர் சொல்றார், எமர்ஜென்சி விட மோசமான பொருளாதார எமர்ஜென்சியை நெருக்கடியை இந்தியா சந்திச்சிட்டு இருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா சந்திக்கிற மிகப்பெரிய நெருக்கடி, இதை வந்து இன்னும் சீரியஸா நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு அவர் யாருமே குறை சொல்லுங்க. நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொல்றார், 5 லட்சம் கோடி ரூபாய் வரையிலும் மத்திய அரசு செலவு செய்ய வேண்டி இருக்கும், நீங்க இதுவரையும் செஞ்சிருக்கிறது 1 லட்சம் கோடி தான். இதுல விடுபட்டவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க, பணத்தை அச்சடிங்க, 3% ஜிடிபிக்குள்ள தான் ஒரு ஸ்டேட் கடனை வாங்கலாம் அப்படின்றதுல இருந்து அதை உயர்த்துங்க. இதெல்லாமே நிதியை கையாண்டவர்கள் அனுபவம் கொண்டவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை தான், இது யாரோ சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் இல்லை. உண்மைதாங்க, உண்மை. நானும் அதே தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது 5 லட்சம் கோடிங்கிறதுல நான் இன்னொரு சொல்ல, பார்க்லேஸ் வந்து யூகேலேருந்து சொல்கிறாங்க 9 லட்சம் கோடி ரூபா தரைக்கும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நான் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு முதல் கட்ட ஒரு நிதி உதவி தான் மத்திய அரசுலேருந்து நடைபெற்று இருக்கிறது. இது அடுத்த அடுத்த கட்டத்தில் இன்னும் நிறைய நிதி உதவிகள் மத்திய அரசுலேருந்து நடைபெற வேண்டிய அவசியம் இருக்குது. சிறு குறு நடுத்தர தொழில்களை ஊக்குவிப்பதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏழை எளியவர்களை வந்து திருப்பி மீட்டெடுப்பதற்காக செய்ய வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அடுத்தடுத்து இன்னும் ஒரு 2-3 பேக்கேஜஸ் ஆகும் மத்திய அரசாங்கத்தினால் நிச்சயமாக வழங்கப்படும் ஒன்று. அதே சமயத்தில் நீங்கள் மாநில அரசுகள் இந்த கடன் வாங்குவதற்கு தேவையான வசதிகளையும் நிச்சயம் மத்திய அரசாங்கம் செய்யத்தான் போகிறது. ஆக இன்னைக்கு இந்த ஒரு இந்த பிரச்சனையினுடைய பூதாகாரத்தை மத்திய அரசு புரிந்து கொள்ளவில்லை என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான செய்திகள் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த பூதாகாரம் எவ்வளவு விரிவானது, இன்னைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்களும் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ நேற்று கூட நீங்கள் வந்து மத்திய அரசில் வந்து நீங்கள் செயலாளர்கள் மத்தியில் மீட்டிங் நடந்திருக்கிறது பேசுகிறோம். அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் பணம் ஜாச்சிட்டு கொடுத்துட்டா சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான ரிப்பர்கஷன்ஸ் ஒன்று இருக்குங்க, அதை மட்டும்தான் மத்திய அரசு முடிவெடுக்குமே தவிர மற்றபடி இன்னைக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் எதையும் வந்து செய்யக்கூடாது என்றோ மாநில நிதி ஆதாரங்களை வந்து மேம்படுத்திக் கொள்வதில் எந்த விதமான தடைகளை விதிக்க வேண்டும் என்றோலாம் எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் எந்த முடிவும் எடுத்த மாதிரி தெரியல. அப்போ நம்ம எடுக்காத போதே நம்ம வந்து எடுத்துட்டாங்கன்றதோ இல்லை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதே மாதிரியான ஏராளமான பொருளாதார
அறிஞருடைய கருத்துக்களையும் உள்ளடக்கித்தான் இங்கே மத்திய அரசாங்கம் முடிவுகளை எடுக்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்திருக்கக்கூடிய 1.7 லட்சம் கோடி ப்ளஸ் நீங்கள் ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய 3.7 லட்சம் கோடிக்கான சலுகைகள் இது எல்லாத்தும் போதாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். அப்போ நிச்சயமாக இன்னும் கூடுதலாக வரத்தானே போகுது. திரு பரத் நம்மோட இணையிறார், பத்திரிகையாளர் பரத். பரத், உங்க பார்வை. இல்ல, எனக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கமலஹாசன் அவர் சொன்ன கமெண்ட். ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நம்ம அதை வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து 19 அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த விஷயமா நோக்கி பேச ஆரம்பிக்கிறாரு. 20 மாநில முதலமைச்சர்களோட எல்லாம் பேசுறாரு, 22 ஜனதா கட்சியை சொல்றாரு. தொடர்ந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நிர்மலா சீதாராமன் தலைமையில ஒரு குழு பேசுறாங்க, அதுக்கப்புறம் ஆர்பிஐ கவர்னர் பேசுறாரு, சில பல கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இன்னைக்கான தேவை என்ன? நாம அந்த கொரோனா எதிர்த்து என்ன பண்ண போறோம்? செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் போக கூடாது. இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு டிபிக்கல் பொலிட்டீஷியன் மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷனா இருக்கக்கூடிய பார்ட்டிகள், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே எடுத்துக்கோங்க, தே ஹேவ் பீன் வெரி வாசிபரஸ் நிறைய விஷயத்துல. பட் இந்த விஷயத்துல அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி கொடுத்துருக்காங்க, அதை அவங்க எப்படி பாக்குறாங்க? பிரதமர்கிட்ட அவங்க பேசும்போது அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு ஆளு கொடுக்கறதும் சரி, அவங்க அவங்களோட அந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் ஃபண்டு கொடுக்கறதும் சரி, இந்த நேரத்துல ஒரு கோஆபரேஷன் தான் வேணுமே தவிர போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்தது? எனக்கு அந்த இடத்துல இந்த தன்னோட பிரசன்ஸ காமிக்கிறதுக்காகவே இது சொன்ன மாதிரி இருக்கும்ன்ற ஒரு ஆச்சரியமும் இந்த இடத்துல எனக்கு வருது. ஸ்னேகன், பரத்து சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, இந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னா எந்த நேரத்தில் இது சொல்லணும்னு நினைக்கிறேன்? வலிக்கும் போது தான் வலிக்குதுன்னு சொல்ல முடியும், பசிக்கும் போது தான் உணவு கேட்க முடியும், நோய்பட்ட போது தான் மருந்து கேட்க முடியும். இந்த நேரத்தில் தான் சொல்லணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன சொல்ல முடியும்? திட்டமிடுங்கள் தான் சொல்கிறோம், எதையும் குறை சொல்லலை நாங்கள். இன்னும் கூட நாங்கள் பேசுறது என்னன்னா, இந்த நேரத்தில் சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? இப்போ திமுக சொல்லியிருக்கோன்னு சொல்கிறாரு. இப்போ அதே மாதிரி வந்து சகோதரி பூங்கோதை அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் சொன்ன கருத்தை தான் நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எல்லாரும் நாளைக்கு நடக்க போற வேண்டிய அரசியலை மனதில் வைத்து கொண்டு மௌனமாக பேசி கொண்டிருக்கிறீர்கள், சாத்விகமாக பேசி கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு அரசியலை விட மக்கள் முக்கியம் என்பதனால் இன்றைக்கு வாய் திறந்து மனம் திறந்து பேசி கொண்டிருக்கிறோம். இதுதான் நாங்கள் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் நான். அதனால சொன்னதும் சரிதான், சொன்ன நிலையும் சரிதான், சொன்ன நேரமும் சரிதான், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நிமிஷம் பரத் குறுக்கிட்டார். ஒரு நிமிஷம் பரத், ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு இன்னமும் ஏதோ நடந்து விட்டது, எதையுமே செய்யல, எதையுமே பண்ணல, நேரடியா லாக்டவுன் போட்டுட்டாங்க. சார், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? கொரோனா வைரஸ் என்ன? நம்ம எப்போ எப்படி பிளான் பண்ண? நம்மள இங்க WHO இந்த லாக்டவுன பாராட்டிருக்காங்க, நீங்க ஏர்லியா பண்ணிருக்கீங்கன்னு. சரி, நீங்க யாரையும் பாராட்ட வேணாம் இந்த இடத்துல. நீங்க எடுக்க உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு ஏதோ ஒரு அச்சம் உண்டாக்கும் விதமாகவே இருக்கு. லாக்டவுன பரத், பரத் அவரு ஸ்டேஜ் 2ல இருந்து ஸ்டேஜ் 3க்கு போக கூடாதுன்ற உங்கள் தடுமாற்றமான உங்களுடைய அவசர கதியான உங்களுடைய லாக்டவுன் வந்து நாங்களும் ஆதரித்தோம். இனி வரப்போற காலங்களாவது என்ன திட்டம் இருக்கு என்பதை நேரடியாக வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள் என்கின்றோம். அவ்வளவுதான் சொல்றோம். நடந்து முடிந்ததை பற்றி இங்க ஆர்குமெண்ட்க்கு வேலையே கிடையாது. போறதுக்கான திட்டமிடுதல் என்ன? பரத், பரத், ஒரு நிமிஷம் ஸ்னேகன். பரத், கமல்ஹாசனோட அறிக்கையில இருக்கிற சாராம்சம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து லாக்டவுனை பெருசே எதிர்க்கல, லாக்டவுன் கூடாதுன்னு அவர் சொல்லல, ஒத்துழைக்கிறோம்னு சொல்றாரு. அவர் சொல்றது லாக்டவுன நீங்க வந்து 8 மணிக்கு அறிவிச்சு 12 மணிக்கு சொல்றீங்களே, 21 நாள் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஊரே முடங்கி இருக்கணும்னு சொன்னா, பணக்காரர்கள் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கொரோனா எல்லாருக்கும் பொதுதான், அதுல மாற்று இல்ல. ஆனால் கடையனுக்கும் கடையனா இருக்கிற மனுஷன், நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் பழைக்க முடியும்ன்ற நிலையில இருக்கிறவங்கள நீங்க கணக்கில் எடுத்துக்கொண்டீங்களா? 21 நாள் வீட்டுல இருந்தா அவனுக்கு என்ன நீங்க தருவீங்க, அத சொன்னீங்களா? அதுதான் அவர் கேக்குறாரு. அதுதான் அந்த புரிதல் இல்லாத முன்னாடியே மாநில அரசு தமிழ்நாட்டில் எடுத்துக்க போதா? இப்போ 1,75,000 அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ண போறாங்களா? ஒரு
விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நாளைக்கு ஃபண்ட் அலோகேஷன் நாளைக்கு இதை கேட்டிருக்கும் போது ஒரு அமௌண்ட்டை கொடுக்க போறாரு சென்டர் தானே, ஓர வஞ்சி கூட நான் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாடு கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு பிரிச்சு பேசியிருக்காங்களா ஒரு இடத்துலயாவது? ஓர வஞ்சி இல்ல சார், எல்லா மாநிலத்துக்கும் பாதிப்பு இருக்கு. ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் தி எம்பவர்ட் தி ஸ்டேட்ஸ். அதுதானே கேள்வி. வெரி பீரியாடிக்கா சிஸ்டமேட்டிக்கா இந்த கவர்மெண்ட் ஆக்சன் மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் நிர்மலா சீதாராமன் தலைமையில ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி. எத்தனை முறை கூட்டினாங்க சார் அந்த கமிட்டி? எத்தனை முறை கூட்டினாங்க? ஓ உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல, இது குளோபல் ஃபினோமினன் தெரியும் போது எல்லாருமே சொல்லி முடியோட வந்து முடியும் தரப்புல. நம்ம நன்றி நன்றி. உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருமதி பூங்கோதை, உங்களுடைய நிறைவு பார்வை என்ன செய்யணும்னு கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, நிறைவாக நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? இதில் வந்து நம்ம முதல்ல அடிப்படையாக நம்முடைய தொலைநோக்கு சிந்து, இது வந்து இப்போது ஒரு கிரைசிஸில் இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோன்றான அடிப்படை பணிகள் துரிதமாக வேகமாக செயல்பட வேண்டும். அதுவும் ஒரு மல்டிப்ரோங்ட் அப்ரோச்சாக இருக்கணும். ஒன்று வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து இந்த கொரோனாவிலேருந்து நம்மளை விடுபட முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கான வல்லுநர்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அவங்க சயின்டிஃபிக் அட்வைசர்ஸ் யார் என்ன பண்ணுறாங்கன்ற வெளிப்படைத்தன்மை இல்லை. ஸோ அந்த நோயை எப்படி அவங்க, ஏன்னா நிறைய லெசன்ஸ் நம்ம சவுத் கொரியா சிங்கப்பூர் அவங்களெல்லாம் பார்த்து நம்ம நிறைய பாடத்தை கற்றுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சி அடிப்படையாக நம்முடைய காலங்காலமாக இந்தியா சுதந்திரமான நாளிலிருந்து இந்த ஒரு அடிப்படை புரிதல் கிடையாது. சுகாதாரம், வாழ்வாதாரம், பொருளாதாரம் இவை ஒன்றை ஒன்றை சார்ந்தது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளாத மத்திய அரசாகவும் மத்திய அரசு என்றென்றும் இருந்திருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற மாநில அரசும் அதே நிலையை தான் பின்பற்றி கொண்டு இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாற்றிய ஒரு கழக ஒரு ஆட்சினா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான். ஸோ தயவு செய்து துரிதமாக வெளிப்படைத்தன்மையோடு இந்த நோயை குணப்படுத்துங்கள். எங்கள் கழக தலைவர் கூறியது போல எங்கள் கழக தலைவர் வந்து வெளிப்படைத்தன்மைன்னு ஒன்று சொல்றீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் சரி சுகாதாரத்துறையினுடைய செயலாளரும் சரி ஆல்மோஸ்ட் டெய்லி ஊடகங்களை சந்திக்கிறாங்க. சுகாதாரத்துறை செயலாளர் எவ்வளோ பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ், எவ்வளோ பேர் ஹோம் குவாரண்டைன், இந்த தகவல்களை சுகாதாரத்துறை செயலாளர் சொல்றாங்க. என்ன எஃபோர்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றத முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க சொல்ற வெளிப்படைத்தன்மைன்றது என்ன? நீங்க எதிர்பார்க்கிற வெளிப்படைத்தன்மை என்ன? இல்ல பட் அவங்க சரியான அவங்க சரியான பாதையில போலங்க. அவங்க வந்து முதல் ஸ்டெப்பை விட்டுட்டு பெட்டுக்கும் வென்டிலேட்டருக்கும் போகிறாங்க. நான் வந்து இதை வந்து ஒரு மருத்துவராகவும் ஒரு பப்ளிக் ஹெல்த் பர்சனாகவும் பேசுகிறேன். முதல் வந்து நீங்கள் அந்த குவாரண்டைனில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து இது எல்லா நாட்டிலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். முதல் எல்லாருக்கும் பரிசோதனை பண்ணுங்கங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சிலரை மாத்திரம் நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பெரிய நீங்கள் குவாரண்டைனில் இருக்கவங்கள அந்த ரேப்பிட் ஆன்டிபாடி டெஸ்ட் வந்த உடனே, ஏன்னா அது ஸ்பாட் டெஸ்ட் தான். எப்படி நம்ம பிளட் சுகர் பண்ணுறதுக்கு நம்ம லேசாக நம்ம விரலை பிரிக் பண்ணி அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப எளிமையான டெஸ்ட்டு. 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வந்துடும். அவர் 9ஆம் தேதி அந்த கருவி வரோங்கிறாரு. தயவுசெய்து 10ஆம் தேதியிலேருந்து போர்க்கால அடிப்படையில் அந்த பரிசோதனைகளை நீங்கள் ஆரம்பிங்க. உண்மையான நிலவரத்தை சொல்லுங்க. எங்களுக்கு யாருக்குமே தெரியலங்க. எத்தனை என்னுடைய மருத்துவ நண்பர்களே நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம், ரிசல்ட் வர்றதுக்கு 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது, இருங்க நாங்கள் பொறுங்க நாங்கள் அப்புறம் சொல்கிறோன்றாங்க. ஸோ முதல் வந்து யூ ஃபஸ்ட் டெஸ்ட், முதல் அதை முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் போங்க. நீங்கள் என்னென்னா நீங்கள் நேராக கொண்டு போய் அவனை போய் பெட்டில் போட்டு வென்டிலேட்டரில் போடுறது வந்து அந்த அணுகுமுறையே கொள்கை ரீதியாக, மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக தவறானது. ரெண்டாவது பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து கிள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு. மாநில அரசும் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை பாருங்கள் அவ்வளோ மோசமாக இருக்குது, அது சாப்பிடக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபா எப்படிங்க பத்தும்? நீங்கள் சொல்லுங்கள் பத்தும் 1000 ரூபா. இன்னைக்கு எங்கள் என்னோடய தொகுதியில் வந்து பீடி சுற்றும் பெண்கள் மட்டுமே மாதத்துக்கு வாரம் 1500 ரூபா 2000 ரூபா பீடி சுற்றுவாங்க, 8000 ரூபா கிடைக்கும். அப்புறம் கூலி வேலை ஒரு ஆவரேஜாக இன்றைக்கி ஒரு இந்தியனில் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் வீட்டில் கூட இன்றைக்கி 8000 ரூபாலேருந்து 10000 ரூபா மாதந்தோறும் சம்பளம் வருது. ஏன்னா இன்றைக்கி அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்றவாறு தான் நமக்கு சம்பளமும் உயர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தருணத்தில் போய் நீங்கள் 5000 ரூபா போடுறது வந்து 1000 ரூபா கொடுக்கறது வந்து அவங்க இது ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக இருக்கிறது.
இன்னொரு வெளிப்படைத்தன்மை வந்து இந்த மாநில அரசு மத்திய அரசுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து மாநில அரசை நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள். ஏன்னா காலங்காலமாக இந்தியாவிலே முதல் முதலாக ஜஸ்டிஸ் கட்சி தான் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் என்ற ஒரு ஆக்டே கொண்டு வந்தது. அந்த அளவுக்கு ஒரு பேர் பெற்ற ஒரு மாநிலம் என்று இன்னைக்கு வந்து யாரோ எங்கேயோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நிர்மலா சீதாராமனுடைய கருத்துக்கள் தேவையில்லைங்க. நம்முடைய தமிழ்நாட்டிலே தனியார் துறையில் ஆகட்டும் அரசு துறையில் ஆகட்டும் தலைசிறந்த விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், அவங்கள கூப்பிடுங்க. அடுத்து எங்கள் கழக தலைவர் கூறியது போல ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபீல்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுடைய கழக தலைவருக்கு, நாங்களும் ஆட்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதன் நுணுக்கங்களை ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட வேண்டிய கட்டத்தில் இன்று நடப்பது வந்து ஒரு ஏனோ தானோ நடக்குதுங்க. சரி, பிரதமரே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, தமிழ்நாடும் கூட்டணும், அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு மாடல் இருக்கு, அதை பண்ணணுன்றீங்க. ஒரு வாழ்வாதாரம் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒருத்தருக்கு சம்பாத்தியம் இருக்கும், 1,000 ரூபாய் போதாதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் மாநில அரசுக்கு எங்க நிதி ஆதாரம் இருக்கு? ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கிற ஒரு மாநிலம் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? மத்திய அரசு கொடுத்தாதானே இவங்க தாராளமாக செலவு பண்ணக்கூடிய நிலையில இருக்க முடியும் அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்க்கலாம். திரு வெங்கடேஷன், நிறைவு பார்வை. சார், இது வந்து இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம் எல்லாம் போதலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சார். நிச்சயமாக இது போதலை. இது வந்து மேடம் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு குடும்பத்திலையும் இன்றைக்கி 8,000 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து வருமானம் தேவைப்படக்கூடிய ஊரில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் எல்லாருக்கும் புரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் நான் என்ன திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இது அடுத்தடுத்து கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக நிதி ஆதாரங்களை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் உருவாக்கி தரும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறதான இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நகர்வுகள் தான் மத்திய அரசில் தெரிகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து ஒவ்வொரு கட்டமாக, ஏன்னா இது எவ்வளோ தூரம் இந்த லாக்டவுன் போகுது, இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மறுகட்டமைப்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இந்த மறுகட்டமைப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய நிதி ஆதாரங்களை கோரப்போகிறது நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து அதற்கும் நம்ம பணம் தயார் பண்ணணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த 3 மாதங்கள் வரைக்கும் நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்களுக்கு கொடுத்து மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து தான் இந்த மக்களை காப்பாற்ற போகிறார்கள். அப்போது அதற்கான ஒரு திட்டமிடல் வந்து கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதைத்தான் நிச்சயமாக மத்திய அரசு செய்து கொண்டிருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கே நீங்கள் ஃப்ரண்ட் லோட் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் லோட் பண்ணலை, ரைட்டு. ஆனால் இதுக்கான ஒரு ஸ்டாகர்டாக இந்த பணம் கண்டிப்பாக மக்களிடம் கொடுக்கப்படும், சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு வழங்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை வங்கிகள் மூலமாகவும் என்பிஎஃப்சிஸ் மூலமாகவும் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது. இல்லை, மாநிலங்களுக்காவது அந்த நம்பகத்தன்மையை நம்பிக்கையை மத்திய அரசு தந்திருக்கான்றது கேள்வி. ஏன் தரலன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தந்து தானே இருக்கு. ஒரு நிமிஷம் பூங்கோதை, நிறைவு செய்யணும். துரிதமாக செயல்பட வேண்டுங்க. நீங்கள் துரிதமாக செயல்படவில்லை மத்திய அரசு. சரி, நன்றி, நிறைவு செய்யலாம்.